ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி தாளிச்ச சேமியா. ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன், வாங்க செய்யலாம். பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சேமியா பாக்கெட்டில் 1.5 பாக்கெட்டு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் மேஷ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பருப்பு, பட்டை கிராம்பூள், சாட் மசாலா, ஒரு தக்காளி கட் பண்ணி, கொஞ்சம் மல்லியிலையும் கட் பண்ணி, ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் வந்து கடலெண்ணெய்யும் கொஞ்சம், 2 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த சேமியா முங்குற அளவு தண்ணி வச்சுருக்கேன். இந்த சேமியாவை தண்ணி கொதிச்சிருச்சு, இதை உள்ளே போட்டு ஒரு டைம் வேக வச்சுக்கலாம். ஒரே 1 செகண்ட் போதும், ஒரு 2 மினிட்ஸ் கூட வைக்கக்கூடாது. இது வச்சு இது முங்கிட்டு நம்ம எடுத்து வடிச்சிடணும். அப்போ நமக்கு கிளறதுக்கு, தாளித்து கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த தண்ணி பாருங்கள், ஒரு கொதி வந்ததும் அப்படியே எடுத்து வடிச்சிடணும். இந்த வடிகட்டியில் வேக விடக்கூடாது, சும்மா தண்ணியில் நனைச்சி எடுக்கிறது. ஹாட் வாட்டரில் பாருங்க, இப்படி வடிச்சாச்சு. வடிச்சு இப்படி வச்சிடலாம். வடிச்சாச்சு. இந்த வாணலியில ஆயில் போட்டுக்கலாம். நீ இப்ப இந்த கல்லெண்ணையும் நெய்யும் எடுத்து வச்சிருந்தேன், அந்த ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இந்த பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். தக்காளி, மல்லியெல்லாம் ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் லைட்டாகவே வணங்கினா போதும், ரொம்ப முருகை வணங்கணுன்றது இல்லை. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். வந்து சீக்கிரமாக செய்யக்கூடியது, அவசரமாக நம்ம வேறு எது காயெல்லாம் கட் பண்ணாமல் அர்ஜெண்ட்டாக செய்கிறதுக்கு இந்த சேமியாக ஈஸியாக செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த மிளகாத்தூளும் உப்பும் போட்டுடலாம். அதனால் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் அதிகமாக சேர்த்திக்குவாங்க, ஒரு சிலர் காரம் கம்மியாக போட்டுக்குவாங்க. இப்போ இந்த பட்டை கிராம் மசாலா, சாட் மசாலா ரெண்டையும் சேர்த்துடலாம். இதோட இந்த முந்திரி பருப்பு போட்டுடலாம். இப்போ 1 கப் வாட்டர் ஊற்றிடலாம்.
இன்னொரு கப் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவு வந்து 250 கிராம் சேமியாவுக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கப்பு வந்து எப்படியும் ஒரு 200 கிராம் இருக்கும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சேமியாவை நாம் போட்டுடலாம். வடித்து வச்ச சேமியாவை இப்போ நாம், இது வந்து சாதா சேமியா தான், கடைகளில் கிடைக்கிற வெஜிடபிள் சேமியா. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடியாக வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் ஆயிரும். அர்ஜெண்டாக செய்யக்கூடிய டிஃபன் இது. இது காயெல்லாம் போட்டு வேக வச்சு செய்யாமல் சீக்கிரமாக செய்யக்கூடியது. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரு 10 மினிட்ஸ் இப்படி இருந்ததுன்னா எடுத்து நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நாம் செஞ்ச தாளிச்சு சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லைட் மசாலா கொடுத்து செஞ்சுருக்கேன். இது ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. எந்த காயும் இல்லைன்னா அர்ஜெண்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சு இது செய்யக்கூடிய டிஃபன். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்குறக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.